அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபில என்ன பார்க்க போறோம்னா பன் தோசை பார்க்க போறோம்ங்க. எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம தோசை ரோஸ்ட் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுறதுக்கு இது மாதிரி பன் தோசை சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்கும்ங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்து இந்த பன் தோசை வந்து நம்ம வந்து அவல் அரிசி இதெல்லாம் ஊற வச்சு தேங்காய்லாம் ஊற வச்சு நம்ம அரைச்சி பன் தோசை ஊத்துவாங்க. அது மாதிரி பண்ணா அது சூப்பரா இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம இட்லி மாவுலயே இந்த பன் தோசை செஞ்சா செம்ம சூப்பரா இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பன் தோசை செய்யறதுக்கு வந்து பாருங்க நான் வந்து இட்லி மாவு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட்ட வேணாம். இந்த அளவுக்கு நம்ம இட்லி ஊத்துறதுக்கு எப்படி நம்மளுக்கு பதமோ அதே போல நான் வந்து இந்த மாதிரி இட்லி மாவு இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மாவுல நம்ம கலக்கிறதுக்காக ஒரு சின்ன தாளிப்புங்க, அதுக்கு வந்து கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போடணும். அதனால நான் ஒரு ஸ்பூன் கள்ளப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். கேரட் வந்து இந்த அளவுக்கு ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதை வந்து எப்படி தாளிச்சு நம்ம மாவில் கொட்டி நம்ம இந்த பன் தோசை ஊற்றலான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து இதில் நம்ம தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுவும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மாவில் எடுத்து வைக்கலாம். கேரட் வந்து நம்ம பச்சையாக மாவில் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவில் வந்து நம்ம இந்த தாளிச்சு வச்சோம்னா இதை வந்து நம்ம கொட்டிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த கேரட், இந்த கேரட் வந்து நம்ம பச்சையாக போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கலக்கி இப்போ எப்படி பன் தோசை ஊற்றுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தவா வந்து நம்மளுக்கு சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாவு எடுத்து நம்ம வந்து ஊற்றுறோம். இது வந்து நீங்கள் இப்படி தடவிலாம் விடக்கூடாது. இது இப்படியே வச்சுட்டு இப்படியே ஊற்றணும். இப்போ வந்து இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பன் தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தோசை நம்ம போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் போல் ஒரே மாதிரி நம்ம தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் புதினா சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி இது வேணாலும் இதுக்கு தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சாம்பார் எது வேணாலும் தொட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.